இந்த ஈரோடு எலெக்ஷன்லேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட 41,000 இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்குவதற்காக மீண்டும் வந்து முதல்வர் வந்து ஒரு இஸ்லாமியரை வைத்தே சொல்ல வச்சார். ஆனால் ஒருவேளை இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக அதிமுக அங்கே வென்றிருக்கும். அப்போ எடப்பாடி ஒருவேளை இந்த ஸ்டாண்டு எடுத்துட்டு அது மிகப்பெரிய பின்னடைவாக டிஎம்கேக்கு போயிடும். சமரசம் இல்லாத கூட்டணி இல்லாமல் எதிர்க்கக்கூடியது காங்கிரஸ். ஸோ இந்த காங்கிரஸ் கட்சி இல்லாமல், காங்கிரஸ் இல்லாமல் இந்த கப்பல் கரை சேராதுன்னு சொன்னது யார்? முதல்வர் தான் சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு வலி மிகுந்த வேதனை மிகுந்த ஒரு விஷயமாக இருக்குன்னு பார்க்கணும். இல்லை, இந்த இப்போ இந்த அஃபிடவிட் மூலமாக இதில் வெளிப்பட்டிருக்கிறது திமுகவின் குரலா அல்லது பாஜகவின் குரலா? இது 100% அப்படியே நம்ம பார்த்தா பாஜகவின் குரலோட தான் இருக்குது. இது வந்து இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் கேளுங்க, திமுக வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிடுச்சு, இவர்களை விடுதலை செய்யக்கூடாது, விடுதலை செய்தால் அச்சுறுத்தல் இருக்குங்க. நேற்று ஏதேனும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, யாசின் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருச்சு, இப்ராஹிம் அவருடைய பரோலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு சொன்னது பொய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ இஸ்லாமியர் இருப்பதால் மட்டுமே நீங்கள் வெளிவிட மாட்டீங்கன்னு சொன்னாக்கா, நான் தமிழக அரசிற்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, அவர்கள் சிறைவாசிகளிடம் பேசி நீ இஸ்லாமியராக இருக்கும் வரைக்கும் நீ சிறையை விட்டு வெளியில் வர முடியாது, மதம் மாறிடுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கிறிஸ்தவராக மாறினா பிடிக்காது, தலித்தா மாறினா பிடிக்காது, நான் என்ன சொல்கிறேன், ஹிந்துக்களாக மாற சொல்கிறேன், அவர்கள் மாற தயாராக இருப்பார்கள், நான் அதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து தருகிறேன். எனக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்லணும்னா, அவர்கள் மதம் மாறிய பிறகு சாதி சான்றிதழ் ஒன்று கொடுப்பீங்கல்ல, நாங்களாம் மதம் மாறிடுறோம் இஸ்லாமியர்கள், என்னன்னு சொல்லி சாதி சான்றிதழ் கொடுப்பீங்க? ஐயன்னு கொடுப்பியா, ஐயங்கார்னு கொடுப்பியா, செட்டியார்னு கொடுப்பியா, முதலியார்னு கொடுப்பியா, வண்டியன் கொடுப்பியா, தேவர்னு கொடுப்பியா, என்னன்னு கொடுப்பேன்னு எனக்கு விளக்கம் கொடுங்க. இந்த ஜாதி இந்த மதத்துக்கு நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாற தயார், நீங்கள் என்னன்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான போக்கை வந்து இந்த திமுக அரசு கையாளுதுன்னும் பொழுது இவருக்கு எதிரான நிலைப்பாடு இப்போ எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சீட்டில் நீங்கள் முன்ன பண்ண கொடுத்தாலும் சரி, உங்களுடைய கூட்டணி தர்மத்தின்படி நம்ம வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை, கரெக்டுங்களா? அதே போல் வந்து திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? இந்த 2 வருஷத்தில் ஏன் ஒருத்தரை கூட வெளியிடல நீங்கள்? அப்போது பிஜேபி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை திமுக எடுக்கிறதா? இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலே வந்து திமுக அரசுக்கு ஒரு திமுக அரசு செவிசாய்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்ல அது? நிச்சயமாக இப்போ பிற கட்சிகள், தோழமை கட்சிகள் இது குறித்து பேச ஆரம்பித்து விட்டாலே இதற்கு நிச்சயம் ஒரு விடுவு காலம் பிறந்துடும். இப்போ யாருமே பேசலைன்றதான் இங்கே ஒரு பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. அடுத்து இது என்னவாகும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பிரச்சாரம் நமக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம ஜமாத்தில் வந்து பயன் செய்வாங்க. பயன்றது நம்மளுடைய குரான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும் போதும் உலக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம உரையாடுவோம், மக்கள் மத்தியில் எடுத்து வைப்போம். அப்போ இந்த விஷயம் குறித்தும் எடுத்து வைக்கப்படுவதற்காக எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து திமுக அரசு தான் இது வரைக்கும் சாதகமாக இருந்தது, பிஜேபிக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லியிருந்த நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக காட்டப்பட்டு, இந்த 2 நபர் மட்டும் இல்லை எந்த நபருமே விடுதலை செய்யாமல் தீவிரவாதிகளாகவே இஸ்லாமியர்களை காட்டி கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஸோ இதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். வணக்கம் திரு இப்ராஹிம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியோட சிறுபான்மையினர் பிரிவில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க, தலைமை பொறுப்பில். தொடர்ந்து பல ஊடகங்களில் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு வரீங்க. ஆனால் உங்கள் கட்சி இந்த விஷயத்தில் ரொம்ப மௌனமாக இருக்குது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, என்ன காரணம்? முதல்ல வந்து திமுக தான் நம்மளுடைய சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாவலர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே முன்னெடுத்தாங்க. நம்மளும் அதை சேர்ந்து தான் வந்து நம்ம அவரோட பயணிக்கிறோம். களப்பணிகள் எவ்வளவோ வந்து இந்த திமுக அரசாங்கத்திற்காக நம்ம இறங்கி இப்போ களப்பணிகள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலையும் மீண்டும் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இப்போ வந்து எடப்பாடி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கலை, நாங்கள் இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னு சொல்லவே இல்லை. அதனால் திமுக அரசு தான் சொல்லிச்சு இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, இந்த ஈரோடு எலெக்ஷன்லேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட 41,000 இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்குவதற்காக மீண்டும் வந்து முதல்வர் வந்து ஒரு இஸ்லாமியரை வைத்தே சொல்ல வச்சார். இது வேறு யாரும் அதுதான் ஒரு அரசியலுடைய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு யாரையும் வச்சு சொன்னாக்கா அது எடுபடுமா அப்படின்னு ஒரு மக்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லை என்றால் நின்றது அங்கே வந்து காங்கிரஸ் தான் நின்றுச்சு, ஜெயிச்சது காங்கிரஸ் தான், அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியல. ஆனால் ஒருவேளை இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக அதிமுக அங்கே வென்றிருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம 41,000 வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இவ்வளோ நிகழ்வுக்கு பிறகு இந்த அரசு, தமிழக அரசு வந்து இந்த 4 ஏப்ரல் இது போன்ற ஒரு அஃபிடவிட்டை வந்து
ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கின்றது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். இது வந்து ஏன்னா இந்த இஸ்லாமியர் இருவரை விடுதலை செய்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்குகளும் இந்துக்கும் முஸ்லீமுக்குமான கலவரமாக இங்கே மாறிவிடும், கலவர பூமியாக மாறிவிடும்னு சொல்லிட்டு இது யாரோ சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நாங்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய இந்த திமுகவுடைய தலைவராகவும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய இந்த முதல்வருடைய அறிவுறுத்தின்படியோ அவருடைய பார்வைக்கு தென்படாமலோ இது வந்து சென்றிருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக அதை வந்து மறுக்கவே முடியாது. அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே சொல்லியிருக்காங்கன்னும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எதற்காக இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் மௌனம் காக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு இனத்தையே வந்து இங்கே ஒடுக்குவதும் அடக்குவதுமாக வைத்து எதுக்கு அமைதியாக இருக்கிறாங்கன்னா திமுக விமர்சித்தா பாஜக வந்துடும், திமுக விமர்சித்தா பாஜக வந்துடும்ன்றதை தாண்டி சுய நலத்தோடு அவர்களுக்கான ஆதாரம் பறிபோகுன்றதுக்காக வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது வந்து பிற கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்களாகட்டும் இதை யாருமே வந்து விமர்சிக்கவோ பெரிய லெவலில் வந்து முதல்வருக்கு இதை எடுத்து சென்று ஒரு அழுத்தம் கொடுக்கவோ செய்கிறதே இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை எடப்பாடி வந்து இந்த பிஜேபியோட டிராவல் பண்ணதுனால தான் இடைத்தேர்தலையும் தோத்தோம், இதை வச்சு நம்ம வந்து இனி அரசியல் இங்கே செய்ய முடியாது, அவர்கள் வேண்டாம் என்று அவர்களை கலட்டி விட்டுட்டு எடப்பாடி தன்னிச்சையாக தனியாக வந்து பிஜேபி இனிமேல் கிடையாது, நான் தான் இப்போ தலைவர்னு அதுக்கு தீர்மானம் ஆயிடுச்சு ஏடிஎம்கேல, இனிமேல் நான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையருக்கும் ஆதரவாக இருக்கிறேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்னா இந்த அதிருப்தி இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு எல்லாம் அவருக்கு மாறுமா மாறாதா? மாறுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. 2024 அது மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், அது சாதாரணமான இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர் தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதாக ஒரு அதை அது அடுத்த எதுவும் பண்ண போகிறாங்க பண்ணட்டும். ஸோ அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி கூட அவர்கள் பிஜேபி தான், அதை வந்து நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. ஒருவேளை எடப்பாடி வந்து தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபித்து கொள்ள வேண்டும், ஏன்னா எடப்பாடியை வந்து நம்ம வந்து சாதாரணமாகவும் கருதிட்டும் போயிட முடியாது. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு வந்து எடப்பாடி வந்து அவர் தொடர்ந்து இங்கே ஆட்சியை நீடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் முழுமையாக ஆட்சியை நிறைவு செய்தார். அப்போ அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆளுமைக்குரிய ஸ்ட்ராட்டஜி. அது பணம் கொடுத்தார் கொடுக்கல தக்க வைக்க முடிஞ்சதில்ல, களத்தில் யார் நிற்கிறோன்றதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ களத்தில் அவர் நின்றுட்டார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி அடுத்தபடியாக அவர் மாபெரும் தலைவராக தக்க வைக்கக்கூடிய நிர்பந்தத்திலே இருக்கிறார். அப்போது எடப்பாடி ஒருவேளை இந்த ஸ்டாண்டு எடுத்துகிட்டே அது மிகப்பெரிய பின்னடைவாக டிஎம்கேக்கு போயிடும். இப்போது பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி இந்தியாவில் இந்தியாவை சார்ந்து பார்த்துக்குங்க, இல்லை தமிழகத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். அது எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அதுதான் சொல்கிறேன், கூட்டணி சமரசம் இல்லாத கூட்டணி இல்லாமல் எதிர்க்கக்கூடியது காங்கிரஸ். ஸோ இந்த காங்கிரஸ் கட்சி இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் இந்த கப்பல் கரை சேராதுன்னு சொன்னது யார்? முதல்வர் தான் சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு வலி மிகுந்த வேதனை மிகுந்த ஒரு விஷயமாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய கட்சி இல்லை, அதில் அதில் ஒரு விஷயம் வந்து அதில் அரசு சொல்லியிருக்கக்கூடிய ரீசன், அரசு ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா அவங்க ஏற்கனவே பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒரு கொலை கேஸில் தான் கன்விக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ இந்த அமைப்புகள் செய்த ஒரு சில தவறுகளை இப்போ ஒரு சில சம்பவங்களை வந்து சுட்டி காட்டுறாங்க. இதனால தான் நாங்கள் வந்து ஒரு சில சம்பவம்ன்றது என்னென்னா பாட்டில் அதாவது கிட்டத்தட்ட பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்க அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி சார்ந்த நபர்களே தன்னுடைய அலுவலகத்திலும் தன்னுடைய கார்கள் மீதும் பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டாங்களா இல்லையா தமிழ்நாட்டில்? சமீபமாக அது நடந்துச்சு, தொடர்கதையே நடந்து அவங்க மாட்டி அசிங்கப்பட்டாங்க. அதை விட இப்போ பாருங்கள், இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்திருக்கிறது. இந்த சூழலில் இங்கே என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க, இந்த ராமநாதபுரம் நீங்க குறிப்பிடுற ராமநாதபுரம் விஷயம் வந்து ரொம்ப முஸ்லிம்கள் மேல பழி போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த இடத்தில் ஒருவேளை இந்த பிஜேபி பிரமுகரை கொலை செய்வதற்கு சென்னையிலிருந்து கூலிப்படை ஏவியதே பிஜேபி நபர் தான். அவர்கள் இரண்டு பேருக்கும் இருந்த போட்டா போட்டியில் வந்து ஒருவேளை இவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் அது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதால் இந்த கொலையை நிகழ்த்தியது இஸ்லாமியர்கள் என்று கண்ணு மூடி சொல்லியிருப்பாங்க, விசாரணையே இருக்காது. ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் தொடர்கதியாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழகத்தில் வந்து இந்த இரண்டு நபர்களை, இந்த யாசின் இப்ராஹிம்ன்ற நபர்களை வெளியிட்டால் சட்ட ஒழுங்கு கெடும் அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ அவ்வளோ பெரிய மாஃபியாவா இவர்கள்னு சொல்ல வராங்களா, அல்லது அந்த அளவுக்கு காவல்துறைக்கு இங்கே அந்த அளவுக்கு அதை திறன்பட செயல்படுவதற்கான தகுதி இல்லைன்னு தமிழக அரசு சொல்லுதா? சரி, இப்போ போலீஸ் இப்படி சொல்லுது, கவர்மெண்ட் இப்படி சொல்லுது அப்படின்னா அவங்களோட ரெண்டு பேரோட குடும்ப பின்னணி என்ன?
எந்த ரெண்டு பேருக்கு இந்த வெளியில பரோல் விடாத, திரும்ப வந்து இவங்களை வெளியில விட்டா சட்டம் ஒழுங்கு கெடும்னு சொல்றாங்கல்ல, இந்த யாசின் இன்னொரு நபர், அவருடைய குடும்ப பின்னணி என்னவா இருக்கு? அவருடைய குடும்ப பின்னணி மிகப்பெரிய ஒரு பெரிய எந்த ஒரு அரசியல் ஆளுமையோ பெரிய அவர்களுக்கு பின்பலமாக இருக்கக்கூடிய நபர்களோன்ற மாதிரி எதுவுமே பெருசா கிடையாது. இவர்கள் செய்த ஒரு தவறு, ஒரு அவர்கள் குற்றவாளி தான் நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த குற்றவாளிகளுக்காக, அந்த இரண்டு நபர்களுக்காக, சரி இந்த இரண்டு நபர்களையாவது இப்படி சொல்றாங்க. அப்போ முதல்வர் சொன்ன மாதிரி, இந்த இரண்டு நபரை தவிர்த்து பிற முஸ்லீம்களை விடுதலை செஞ்சிருக்கலாமே, ஏன் இது வரைக்கும் விடுதலை செய்யலை? அப்போ இந்த இரண்டு நபர்களை மேற்கோள் காட்டி இஸ்லாமியர்களே இப்படித்தான், இவர்கள் வெளியில் வந்தாலும் அச்சுறுத்தல் அதிகமாக ஏற்படும் சொல்லி சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்லை, இது முதல் முறை இல்லை. அண்ணாவோட 131வது பிறந்தநாள் நான் நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் வந்து ஒரு அரசாணை வருது, அதில் 17 வகையான குற்றங்களை வந்து வகைப்படுத்துறாங்க. பயங்கரவாத மோதல், வன்முறை, இரண்டு சமூகங்களுக்கு இடையேயான வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களில் சம்பவங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அப்போவே இந்த இஸ்லாமிய இயக்கங்கள், மற்ற முற்போக்கு பேசக்கூடியவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு சில நாட்களில் கண்டும் காணாமல் போன விஷயமாக மாறிடுச்சு. நீங்கள் அப்போ இருந்தே இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை இஸ்லாமிய இயக்கங்களோ இல்லை வந்து இங்கே மற்ற திமுக கூட்டணி கட்சிகளை விடுங்க, அதிமுகவோ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியாது, நெருக்கடியை ஏற்படுத்தாது தான் இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு காரணமா? ஆமாம், இப்போது அதிமுகவும் சரி, இல்லை வந்து பாமக எடுத்துட்டிங்கன்னா, ராமதாஸுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது யாருன்னு தெரியும். பழனி பாபா என்ற ஒரு இஸ்லாமியர் தான், அவர் வந்து பெரும்பான்மையாக அவருக்கான எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்தார். இது போன்ற இஸ்லாமியர் மூலமாக இங்கே பயன்பெற்ற பெரும் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பிற கட்சிகளாக இருக்கட்டும், இதை ஏன் வந்து பெருசாக ஒரு அழுத்தம் கொடுக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? இப்போ அவங்க அதிமுகவாவது பிஜேபியோட ஸ்டாண்டை எடுத்துட்டாங்கன்றதுனால நம்ம வந்து அவர்களை அதிகமாக நம்ம கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இதே இல்லை. ஏன்னா அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அவர்களோட தான் பயணிக்கிறோம், அவர்களோட தான் வருகிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறாங்களே தவிர அதற்கு பிறகு எல்லாமே வந்து வெறும் சொல் வடிவில் தான் இருக்குது, செயல் வடிவத்தில் எதுவுமே மாறலை. அப்போ அது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. இப்போ நான் வந்து நேரடியாக நம்ம ஆர்கார் நவாபோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் பதிவிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எக்மோராக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே இஸ்லாமிய அவருடைய இடங்கள் தான். ஒரு இஸ்லாமியருடைய இடத்தை தான் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக இவ்வளோ இடத்தை அவர்கள் தாரை பார்த்து கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த பணத்தின் மூலமாக பல கோயில்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கு. அந்த கோயில்களுக்கான கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அவருடைய அந்த அரண்மனையில் இருந்து தான் அங்கே வளர்க்கப்பட பசுமாட்டோடைய பால் தான் முதல் கொண்டு போய்பட்டு அந்த பசுமாட்டோடைய பாலை வச்சு தான் அபிஷேகமே செய்வாங்க. ஸோ ஒரு இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்குது. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதின்ற மாதிரி நீங்கள் காட்டுறீங்கனாக்கா, இந்த கொரோனா பீரியடில் எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த உயிரிழப்பு ஏற்படும் பொழுது இஸ்லாமிய தன்னமைப்புகளும் இஸ்லாமிய சகோதரர்களும் தானே அவ்வளோ பிணங்களை எடுத்து அடக்கம் செய்தார்கள். அன்னைக்கில் இந்த தமிழகரை சொல்லியிருக்கணும், கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களை போய் தொட்டு தூக்கி அடக்கம் பண்ணுறான், இவனால் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது, இவனை நாடு கடத்தி இவன் செய்யாதன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ நாங்கள் செய்கிற வேலை அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அதை சட்டமன்றத்தில் அதை வந்து நம்ம இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்கிறாரு. தமுமுக போன்ற அமைப்புகளும் பிற இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து இந்த வெள்ளப்பேரிடர் வந்தப்பையும் சரி, மற்ற நேரத்துலையும் சரி, இந்த ஆம்புலன்ஸை வச்சுட்டு அரசாங்கத்திற்கு இணையாக பணிபுரிந்து மக்களுக்கு உதவி செய்தார்கள்னு அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்துருக்கணும், இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி வேலை செய்யாதீங்க, நீங்கள் உங்களால் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, நீங்கள் போய் சாப்பாடு கொடுக்க போகிறீங்க அது எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வந்து பிணங்களை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டாம், மருத்துவ உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்படுகிறது நாட்டிற்காக. 800 ஆண்டு காலமாக இஸ்லாமியர் ஆட்சி தானே இருந்தது இந்தியாவில், 200 ஆண்டு காலமாக தானே வெள்ளக்காரன் ஆட்சி, 800 ஆண்டு காலமாக இருந்த அந்த காலத்தில் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 8 ஆண்டு காலத்தில் எதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது? அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்ததுக்கு பிறகு அவருக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அவருக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய நபர்களே இந்த மாதிரியான ஒரு போக்கு கையாளும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனை தானே கொடுக்குது சார். இல்லை, இந்த இப்போ இந்த அஃபிடவிட் மூலமாக இதில் வெளிப்பட்டிருக்கிறது திமுகவின் குரலா அல்லது பாஜகவின் குரலா? இது 100% அப்படியே நம்ம பார்த்தா பாஜகவின் குரலோட தான் இருக்குது. வந்து திமுகவுடைய குரலாக இருந்தால் இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் கேளுங்க, திமுக வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணிடுச்சு, இவர்களை விடுதலை செய்யக்கூடாது, விடுதலை செய்தால் அச்சுறுத்தல் இருக்குங்க. நேற்று ஏதேனும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, யாசின் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருச்சு, இப்ராஹிம் அவருடைய பரோலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இந்த திமுக அரசு, இந்த தமிழக அரசு சொன்னது பொய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா?
இப்போ அவர்களால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னாங்க. பரோல் கொடுக்கறதும் அந்த சிறைத்துறை, தமிழக சிறைத்துறை தானே சஜஷன் சொல்லுவாங்க நீதிமன்றத்துக்கு. சார், பரோல் கொடுக்கறதுன்றது, பரோல் அப்பீல் பண்ணுறது அவங்க, சஜஷன் இவங்க சொல்றதை தாண்டி அவங்களும் வந்து கலநிலவு விசாரிப்பாங்கல்ல, ஐஎஸ் ரிப்போர்ட்ல இருந்து எல்லா உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாத்தையும் விசாரிச்சு தானே பரோல் கொடுப்பாங்க. இப்போ தமிழக அரசு சொல்வது போல இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறும், இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய வன்முறை கலவரமாக தமிழகம் மாறும் நிலைப்பாடு இருந்தால் நீதிமன்றம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்குமா? நீதிமன்றம் அதற்கு ஆசைப்படுமா? தமிழ்நாடு வந்து கலவர பூமியை மாறணும் இல்லை இல்லையா? அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இது ஒரு பொய்யான தகவல் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி தானே வருது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பரவாயில்ல வெளியில் விடக்கூடாதுன்றதுக்காக தமிழக அரசு சொல்லப்பட்டது என்ன, அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுதே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணார், காவல் உயரதிகாரியை தாக்க முயற்சித்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. சார், நீங்கள் சிறையில் இருக்கக்கூடிய நபர் கையில் மொபைல் ஃபோன் போகிற அளவுக்கு அப்போ காவல்துறை இருந்ததா? இந்த கேள்வியை யாருமே எழுப்பலை. அப்போ தமிழக அரசே காவல்துறையை களங்கப்படுத்துதா இல்லையா? அப்போ எங்கள் காவல்துறை சிறப்பான முறையில் பணி செய்யவில்லை அப்படி தானே சொல்ல வருது, கரெக்டுங்களா? அதுக்காக தான் பொருள், அதுக்காக தான் பொருள். அப்போது இப்போ முதல்வர் கூட சிறைக்கு சென்றிருக்காரு, இது போல் மூத்த அரசியல் நபர்களும் நபர்களும் சிறைக்கு சென்றிருக்காங்க. ஒரு சிறைக்குள்ளே ஒரு கைதி, அதுவும் வந்து இந்த மாதிரி கொலை குற்றம் சாட்டப்பட்ட கைதி கைக்கே மொபைல் ஃபோன் போகுதுன்னா, பெரும் தலைவர்கள் சிறைக்குள்ளே இருக்கும்போது அதே மாதிரி சைனடு அனுப்பிச்சு அவர்கள் உணவில் கொடுத்து சாக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அப்போ அது சாத்தியம் தானே. அப்போ தமிழக அரசு வந்து என்ன சொல்ல வருது, காவல்துறை சிறப்பாக செயல்படலைன்னு சொல்ல வருதா? அதற்கு பொருள் அப்படி தானே செயற்படுது. அப்போ அரசாங்கம் என்பது இதை இது தன்னிச்சையாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அஃபிடவிட்டை கொடுக்கும் பொழுது இதை யோசிக்கணுமா இல்லையா? காவல்துறை இரவு பகலாக அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், காவல்துறை எதற்காக கடங்கப்படுத்தணும்? இந்த கேள்வி முன் வருதா இல்லையா சார்? ஸோ காவல்துறையை அவர்கள் இந்த மாதிரி சொல்லும் பொழுது காவல்துறை என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம், நாங்கள் சரியாக தான் செஞ்சுருக்கிறோம்னு அவங்களுடைய நிலைப்பாடு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பயில் கிடச்சிருச்சு, பரவல் எக்ஸ்டன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து இதை தாண்டி இந்த இஸ்லாமியர்கள் இந்த ரெண்டு பேரை தான் உங்களுக்கு விடுதலை பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால தான் விடுதலை பண்ண, ஏன்னா திமுக ஆட்சியில் 2009 நினைக்கிறேன் 1400 பேர்கள் மேலே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதில் யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது. அதிமுக ஆட்சியிலும் ரிலீஸ் பண்ணாங்க, யாருமே இஸ்லாமியர் கிடையாது. அப்போ இஸ்லாமியர் இருப்பதால் மட்டுமே நீங்கள் வெளிவிட மாட்டீங்கன்னு சொன்னாக்கா, நான் தமிழக அரசிற்கு ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, அவர்கள் சிறைவாசிகளிடம் பேசி நீ இஸ்லாமியராக இருக்கும் வரைக்கும் நீ சிறையை விட்டு வெளியில் வர முடியாது, மதம் மாறிடுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கிறிஸ்தவராக மாறினா பிடிக்காது, தலித்தாக மாறினா பிடிக்காது, நான் என்ன சொல்கிறேன், ஹிந்துக்களாக மாற சொல்கிறேன், அவர்கள் மாற தயாராக இருப்பார்கள், நான் அதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து தருகிறேன். எனக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்லணும்னா, அவர்கள் மதம் மாறிய பிறகு சாதி சான்றிதழ் ஒன்று கொடுப்பீங்கல்ல, நாங்களாம் மதம் மாறிடுறோம் இஸ்லாமியர்கள் என்னன்னு சொல்லி சாதி சான்றிதழ் கொடுப்பீங்க, ஐயன்னு கொடுப்பே, ஐயங்கார்னு கொடுப்பே, செட்டியார்னு கொடுப்பே, முதலியார்னு கொடுப்பே, வன்னியர் கொடுப்பே, தேவர்னு கொடுப்பே, என்னன்னு கொடுப்பேன்னு எனக்கு விளக்கம் கொடுங்க, இந்த ஜாதி இந்த மதத்துக்கு நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாற தயார், நீங்கள் என்னென்னு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லையா, ஒரு மூன்று மதத்தை நீங்களே குறிப்பிடுங்க, ஒரு ஆப்ஷன் கொடுங்க, இதுக்குள்ளே மாறிடுங்கன்ட்டு. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் தமிழக அரசு எந்த குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு. பேசாமல் நாங்கள் அதுவாக மாறிட்டு போகிறோம், எங்களுக்கு தேவை விடுதலை தானே. இஸ்லாமிய பெண்கள் எத்தனை நபர்கள் வந்து கணவர் இருந்தும் விதவை போல் இன்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், இவர்களெல்லாம் கொலை குற்றவாளிகள் தான் இல்லைன்னு சொல்ல, ப்ரூட்டல் மர்டர்னு சொல்கிறாங்க. மூன்று கல்லூரி மாணவர்களை பேருந்தோடு வச்சு எரிச்சாங்கல்ல, அது ப்ரூட்டல் மர்டரா, இது ப்ரூட்டல் மர்டரா சார்? அந்த நபர்களை விடுதலை செய்து விட்டார்கள். ராஜீவ்காந்தி நம்மளுடைய நாட்டுடைய பிரதமராக இருந்தவரை துண்டு துண்டாக சிதில் சிதிலாக அப்படியே செதைச்சு கொண்டாங்க, அந்த நபர்கள் வெளியிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் தீவிரவாதி இல்லையா, அது ஒரு தீவிரவாதி செயல் இல்லையா, அந்த தமிழக அரசு தாக்கல் பண்ணிய விஷயத்தில் என்ன இருக்குது, தீவிரவாதி செயல் கிடையாது, அது வந்து அது வந்து ஒரு கொலை முயற்சி, கொலை. இது எவ்வளோ பெரிய முன் உதாரணம் பாருங்கள், பிற நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பார்ப்பார்கள், ஏன்னா கொல்லப்பட்ட நபர் இந்த நாட்டுடைய பிரதமர், பிரதமராக இருந்து காங்கிரஸ் மட்டும்தான் நீங்கள் அதில் முரண்படுறீங்க. ஆனால் இங்கே காங்கிரஸோ பாஜகவோ தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிற ஸ்டாண்டு வந்து வித்தியாசப்படும், மற்ற மாநிலங்களில் எடுக்கிற முடிவுகளுக்கும் இங்கே எடுக்கிற முடிவுகளுக்கும் அது டோட்டலாக வேறுபடும். ஏன்னா இங்கே இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் எந்த அரசியலை வந்து சொல்லி இது பண்ணுறாங்களோ அதை தான் இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி அதை ஓட்டாக அறுவடை பண்ணிப்பாங்க. இந்த பேரறிவாளன் உள்ளிட்ட இந்த ராஜீவ் காந்தி இதில் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை கட்டமைச்சாங்க. அதை
அதை வந்து நீதிமன்றம் கருத்தில் எடுத்திருக்கோம். அதர் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் யாருமே செய்யலையே. சரி, இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை விடுதலை செய்ததற்கு தமிழக அரசே வந்து அதுக்கு உறுதுணையாக இருந்தது. அவர்களே வந்து பேரறிவாளனுக்கு கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே கலைஞர் ஆப்பீடியில் தான் வந்து நளினி பரவல் கேட்கும் பொழுது நளினியை விடுதலை செய்தால் ஜெயலலிதாவிற்கும் கலைஞருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே திமுக அரசு தான் சொல்லிச்சு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ உங்களுக்கு தேவைன போது ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றீங்க, உங்களுக்கு வேறு ஒரு விதமான அழுத்தம் வந்தப்போ வரப்பொழுது நீங்களே விடுதலை செஞ்சு அவங்களை டீ பார்ட்டி கொடுத்து மக்களை வந்து நம்ப வைக்கிறீர்கள். அப்போ வந்து இஸ்லாமியர்கள் இது போன்ற அழுத்தம் கொடுக்க அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நகர்த்தினது இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான நகர்த்துதல்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு தமிழகம் தழுவிய போராட்டங்கள் இருக்குது, பல்வேறு தரப்பட்ட மக்களோட குரல்கள் இருக்குது. இங்கே அவங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படின்னு பல்வேறு பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பொதுக்கூட்டம் வரைக்கும் நடக்குது. இங்க மக்கள் ஒருமித்த ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, அந்த வேலையை வந்து இன்னைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமியர்களோட ஓட்டை வந்து வாங்கி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொடுக்கறதுக்காக பின்னாடி போயிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை பிற கட்சிகள் தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜிகள் வந்து மாறிக்கிட்டே வருது. என்னன்னாக்கா, இந்த இஸ்லாமிய கட்சிகளை தாண்டி இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜமாத்துகள் இருக்குது, அதுக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிறாங்க. சமீபமாக கூட நான் ஒரு பெரிய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டேன். மிகப்பெரிய கல்வி குழுமம் அது 45 கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இதில் சிறப்பு அழைப்பாளர் நம்மளை அழைச்சிருந்தாங்க. ஸோ எல்லா தரப்பட்ட பெரும் ஆளுமைகள் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமியம் இஸ்லாத்தை சார்ந்த நபர்களோடு. அவர்களுடைய குரல் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த இஸ்லாமியர்களுக்கான எதிரான நிலைப்பாடு மலம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது இதை நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்க்கணும். ஸோ ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலும் இருக்கக்கூடிய எல்லா மசூதிகளையும் எல்லா பள்ளிவாசல்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய தலைவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அங்கேருந்து இப்போ மறுபடியும் இப்போ எப்படி ஒரு குரல் எழுந்திருக்குனாக்கா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழக அரசாக இருக்கட்டும் எந்த அரசாக இருக்கட்டும் ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னு சொன்னாக்கா வேறு வழி இல்லை, நம்ம அதற்கான எதிரான நிலைப்பாட்டை தான் நம்ம எடுக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நாமும் இந்த நாட்டுடைய மக்கள் தானே. நம்ம இந்த நாட்டுக்கு வரி கட்டியதுக்கும் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராட்டிருக்கோம், இந்த நாட்டுக்காக சொத்து கொடுத்துருக்கோம், உயிர் கொடுத்துருக்கோம், எல்லாமே செஞ்சுருக்கிறோம். அப்போ நம்மளை மட்டும் ஒரு இனத்தை வந்து ஒடுக்குவதும் அடக்குவதுமாக இவருடைய அரசியல் லாபத்திற்காக நம்மளை பயன்படுத்தி கொண்டு சக்கையாக தூக்கி எறிவது என்பதை ஒட்டுக்கொள்ள முடியாது. ஸோ அப்போது ஒரு இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமிய கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சி சொல்வதனாலே இஸ்லாமியர்கள்லாம் கண்ணை மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது, இந்த ஜமாத் கூட்டமைப்பு எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் இதை வந்து யோசித்து இந்த மாதிரியான போக்கை வந்து இந்த திமுக அரசு கையாளுதுன்னும் பொழுது இவருக்கு எதிரான நிலைப்பாடு இப்போ எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போது மிகப்பெரிய தாக்கத்தை 2020 எப்படி 21 வந்து திமுகவுக்கு எல்லா ஜமாத்துகளும் ஆதரவு தந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி இப்படியே இஸ்லாமியர்களுக்கு செஞ்சா நம்ம வேற ஒரு நிலைப்பாடை எடுப்போம் அப்படிங்கிற நிலைக்கு வருது. ஆமா, அதுக்காக வந்து நம்ம கண்ணை மூடிட்டு போய் அதிமுக ஓட்டு போடுவோம்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த கட்சி ஓட்டு போட, இந்த கட்சி சரியில்லைனா இந்த கட்சி கரெக்டா இருக்கும், இந்த கட்சி சரியில்லைனா இந்த கட்சி கரெக்டா இருக்கும்னு சொல்லி சொல்லி தான் இத்தனை கட்சிகள் வந்துருச்சு உள்ள. இல்லாட்டி ரெண்டே கட்சி தானே சார் இருந்திருக்கணும். இப்போ சீமானை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது இவர்களுக்கு மாற்றாக வந்தேன்னு சொல்லிட்டாரு, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. பட் அவர் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, யாருக்கு துணை போறது எல்லாமே மக்களுக்கு புரியுது. அதை தாண்டி 8% ஓட்டு வங்கி அவர் வாங்கிட்டாரா இல்லையா? ஸோ இது போன்றது வந்து ஓட்டுகள் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அப்போது இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு கட்சிகள் இல்லாமல் இங்கே கிடையாது. அப்போது வந்து இது இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவார்கள், சிறுபான்மை மக்கள் என்ன பண்ணுவார்கள், தலித் என்ன பண்ணுவார்கள், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டிய நேரத்தில் வந்து கரெக்டான விஷயத்தை செஞ்சிருவாங்க. அப்போ வந்து இது மிகப்பெரிய பின்னடைவாக திமுக அரசிற்கு போகும். இந்த நிலைப்பாடை அவங்க மாற்றிக்கொள்ளணும். இப்போ வந்து நம்மளுடைய மற்ற இயக்கங்கள் மற்ற அமைப்புகள் எல்லாம் விடுங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் வந்து தான் முதல் முதல் நீங்கள் நேஷனல் அளவில் வந்து ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா போகிறாரு. நாங்கள் தான் வந்து மதநலனுக்கு தப்பேனற கட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் ஸ்டேட்டில் இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுல அவங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது இல்லையே. இல்லை, காங்கிரஸ் கரெக்டாக நிற்கிது. காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திமுக நிற்கலை அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து காங்கிரஸ் வந்து எந்த சூழ்நிலையிலும் சரி, சீட்டில் நீங்கள் முன்னப்பண்ண கொடுத்தாலும் சரி, உங்களுடைய கூட்டணி தர்மத்தின்படி நம்ம வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை, கரெக்டுங்களா? அதே போல் வந்து திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா?
காப்பாற்றலையே. நீங்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை எல்லாருடைய ஓட்டு உங்களுக்கு வேணும், காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வேணும், அவருடைய களப்பணி வேணும், இஸ்லாமியர்கள் அல்லாத தலித்துகள் அவங்களுடைய ஓட்டு வேணும், எல்லா எல்லாத்துடைய ஓட்டு வேணுறதுக்காக ஒரு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா. அந்த அரசியலை செய்து விட்டு எங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா சந்தோஷம், இல்லை இந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு மிச்ச இஸ்லாமியர்கள் நீங்கள் விடுதலை செஞ்சிருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கேட்டதானே சார், இந்த ரெண்டு வருஷத்தில் ஏன் ஒருத்தரை கூட வெளியிடல நீங்கள்? அப்போது பிஜேபி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை திமுக எடுக்கிறதா? அந்த மனப்போக்கு வந்து இப்போ எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வந்துடுச்சு. ஸோ வந்து இப்போ இவங்களை வெளியிட்டால் பாஜக தரப்பு அதிருப்தி அடையும் அப்படிங்கிற எண்ணத்தில் வெளியிடாமல் இருக்கு. அதிருப்தி அடையும்ன்றதுனால வெளியிடலையா, இல்லை பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு காரணமாக வந்து இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அஃபிடவிட்டை கொடுத்துருக்காங்களா? என்ன காரணத்திற்காக இப்படி சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாதியாக இந்த தமிழக அரசு எதற்காக இப்படி ஒரு சித்தரிக்கணும்? இந்த ரெண்டு பேரும் விடுதலை செஞ்சிட்டாலே இவர்களை பற்றி மேடையில் பேசுவார்கள், அப்போது கலவர பூமியாக மாறும்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் மீது காரணம் பெட்ரோல் பேசிக்கிறதா இருக்கட்டும், இந்த கொலை செய்வதாக இருக்கட்டும், பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும், எல்லாமே செய்கிறாங்க. சரி, இதை தாண்டி வந்து தமிழகத்தில் வந்து எந்த கொலையுமே நடக்கலையா? சரி, இவங்களை இப்போ அவங்க கவர்மெண்ட் சொல்கிற ரீசனுக்கே வருவோமே. இவங்களை வெளியிட்டுட்டாங்க, வெளியில் வர்றாங்க, பாரதிய ஜனதா ஒரு கூட்டம் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர்களை கொன்னவங்களை திமுக வெளியிட்டுருச்சு அப்படின்னு மேடைக்கு மேடை போடும்போது இரண்டு சமூகங்களுக்கிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை, அங்கங்கே பிரச்சனைகள் வெடிக்காதா? இல்லை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வெடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த மாதிரி பிஜேபியே ஒரு முஸ்லீம் வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு அவர் மேலே தாக்குதல் நடத்தலாம், இல்லை அவர் இப்போ சார்ந்திருக்கிற ஏரியாவில் எதுவும் அவரை தாக்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இது இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதாகி இப்போ புகஞ்சது அப்படின்னா ரெண்டு சமூகத்துக்கிடையான சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நம் கவர்மெண்ட் அதை கூட மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல. நம் நாட்டுடைய பிரதமர் ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்திருந்தார், ராஜீவ்காந்தி கொலை செய்து விட்டார்கள், அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். என்ன கலவரம் வந்துருச்சு தமிழ்நாட்டில்? தேசிய கட்சி தானே சார். அப்படி பார்த்தாக்கா தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க இல்லை. அப்படி கலவரம் வந்தாலுமே அதை அந்த கலவரத்தை கலவரம் நடக்க விடாமல் தடுக்க வேண்டியது சட்டம் ஒழுங்கு கையில் வச்சிருக்கிற முதலமைச்சரோட பொறுப்பு. நான் அதை சொல்லலை, அவங்க சொல்கிற ரீசனுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, அப்படி ஒரு காரணம்ன்றது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது பிரதமரை வந்து இங்கே தமிழகத்தில் வந்து கொலை செய்து விட்டார்கள், அந்த நபர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதை வந்து கொல்லப்பட்ட நபர் வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர், இந்தியா முழுக்கல்ல உலகம் முழுக்க தெரிந்த ஒரு நபர். இப்போ பிற உலக நாடுகள் எல்லாம் எப்படி பார்த்துது, ஒரு பிரதமரை கொன்ற அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் என்ன மரணிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, விடுதலை செய்யப்பட்டார் கருணையின் அடிப்படையில். இங்கே எப்பயுமே வந்து ஒரு கேஸுக்கு ஆர்கியூமெண்ட் போகும்போது என்ன சார் போவாங்க, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு பிரதமரை கொலை செய்தாலே இந்தியாவில் வந்து இங்கே விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னும் பொழுது, நாளைக்கு ஒரு சைனா அதிபரே இந்தியாவுக்கு வராரு, சைனாவுக்கும் வேறு நாட்டுக்கும் ஒத்து வரல, சைனா அதிபரை இந்தியாவில் வைத்து கொலை செய்வதற்கான முயற்சி திட்டம் போடுறாங்கன்னு வச்சுங்க, என்ன அந்த தீவிரவாதிகளுக்கு அறிவுறுத்தப்படும்? இந்தியாவில் பிரதமரை இந்தியாவில் வச்சு கொண்டாலே இங்கே விடுதலை பண்ணிடுறாங்க. பிற நாட்டுடைய பிரதமர் இல்லை, அந்த கேஸில் வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். கடைசி வரைக்கும் திரு ரகோத்தமன், இந்த மற்ற உயர் அதிகாரிகள்லாம், விசாரணை அதிகாரிகள்லாம், அது அந்த வழக்கு எப்படி நடந்தது அப்படின்னு பிற்காலத்தில் அந்த விசாரணை குறிப்புகள்லாம் வெளியில் சொல்லும் போது சொன்னாங்க. அதனால நீதிமன்றம் அவங்கள விடுவிச்சுது. ஆனால் இங்கே இஸ்லாமிய சிறை கைதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதையும் இதையும் ஒரு ஒப்பீட்டுக்குள்ளே கொண்டு வரதே சரியாக இருக்காதுன்னு. இல்லை, ஒப்பீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ப்ரூட்டல் மர்டர், இந்த பிஜேபி நபரை கொன்றது ப்ரூட்டல் மர்டர்னு சொன்னாக்கா, அப்போ இது போன்ற மிகப்பெரிய கடுமையான கொலை குற்றவாளிகளை விடுதலையே செய்யலையா, கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யல, தண்டனை காலம் முடிவடைந்து விட்டது, 25 காலமாக இருக்கிறார்கள் சார். சட்டம் இப்போ நமக்கு சிறை என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா அவர்களை சீர்திருத்த வேண்டும் தான் சொல்லுது. ஆமாம், சீர்திருத்த தான் தண்டனை கொடுக்குறாங்க அவர்களுக்கு. சீர்திருத்த அவர்கள் வாழ்வதற்கு வழியே வகுக்கலையே, ஏன் வழி வகுக்கலன்னு பார்க்கும் பொழுது, இந்த யாரையுமே நீங்கள் விடுதலை செய்யலை இந்தியாவில், தமிழகத்தில் இந்த போல கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டவர்களை யாரையுமே நீங்கள் விடுதலை செய்யவே இல்லை. இல்லை, அவங்க தண்டனை காலம் முடிஞ்சதுன்னா அவங்க வெளியில் வரலாம், இல்லை வந்து நல்லெண்ண அடிப்படையில் ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கும் மற்ற கைதிகளை வந்து வெளியில் அனுப்புவாங்க. அது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுதான், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாரையுமே விடுதலை செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா, எந்த மதத்தை சார்ந்த நபர்களும் விடுதலை செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேள்வி வந்திருக்கவே வந்திருக்காது. நீங்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ரிலீஸ் பண்ணுறீங்க, வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் உள்ளே வைக்கிறீங்கன்னா இது யாருடைய நிலைப்பாடு?
இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே கட்டவிழ்த்துவிடக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார்? பிஜேபி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ பிஜேபி எடுக்கிற அதே ஸ்டாண்டை வந்து திமுக எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு ஒரு கூட்டமைப்பில் வந்து பேசும் பொருள் ஆகிவிட்டுச்சு. இப்போ இதைத்தான் பிரதானமாக இந்த இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு காலத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்களில் எல்லாத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இது என்னவாகும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பிரச்சாரம் நமக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம ஜமாத்தில் வந்து பயன் செய்வாங்க. பயன்றது நம்மளுடைய குரான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போதும் உலக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம உரையாடுவோம், மக்கள் மத்தியில் எடுத்து வைப்போம். அப்போ இந்த விஷயம் குறித்தும் எடுத்து வைக்கப்படுவதற்காக எல்லா பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து திமுக அரசு தான் இது வரைக்கும் சாதகமாக இருந்தது, பிஜேபிக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லியிருந்த நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக காட்டப்பட்டு இந்த ரெண்டு நபரும் மட்டும் இல்லை எந்த நபருமே விடுதலை செய்யாமல் தீவிரவாதிகளாகவே இஸ்லாமியர்களை காட்டி கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஸோ இதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிறுபான்மையினரோட ஓட்டு, சிறுபான்மையினுடைய அவருடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் காசை இறச்சி என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்தாலும் சரி, மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஏற்படுத்தும், ஏற்படுத்தா நீங்கள் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ இந்த குற்றத்தை வந்து நம்ம ரொம்ப வன்மையாக வந்து ஒரு மிகுந்த வலி வேதனையோடு தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து திமுக அரசு இந்த இதை செய்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட விஷயத்தை செய்தது திமுக அரசு செய்தது சரி என்றால் இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு பரல் கொடுத்துருக்காது. கரெக்டா சார்? ஆனால் இதில் வந்து சட்டமன்றத்துலேயும் சரி, தினசரி அறிக்கைகள்லையும் சரி, பாஜக இந்த பக்கம் வாட்ச் பில் எங்கன்னு கேட்குறது, வாட்ச் பில் எங்கன்னு கேட்குறாங்க, அந்த பக்கம் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், மோதிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றம் என்ன? ரெண்டு பேரும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த இனத்திற்காக இங்கே இஸ்லாம் என்ற ஒரு இனம் இருக்கிறது, சிறுபான்மை என்ற ஒரு இனம் இருக்கிறது, அந்த மக்களை வந்து கவனிக்கணும், அவர்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்கணும், அவர்களை நம்மளை போல தகுதி படைத்த இடத்தில் அமர வைக்கணும்ன்ற ஒரு சிந்தனை போக்கை இல்லைன்ற நான். அப்படி இருந்துட்டு நீங்கள் இஸ்லாமியர்களுக்கோ நீங்கள் எத்தனை இடத்துல சீட்டு கொடுத்துருக்கணும், எவ்வளோ சீட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, எவ்வளோ ஆளுமையான இடத்துல எங்களை எங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க? கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத இடத்தில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சமரசமாக கூட்டு சேர்ந்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறது நம்ம? அப்போது இந்த இனத்திற்காக யார் தான் பேசுவா? இது வந்து நீங்கள் சார்ந்திருக்கிற காங்கிரஸ்லேயும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திமுகல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இது இல்லாம திமுக தோழமை கட்சிகள்ல இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. என்ன பயன்? எல்லாருமே மௌனம் காப்பது தானே, இங்க வந்து 24க்காக மௌனம் காக்கிறார்கள்ன்ற மாதிரி தானே இருக்கு. 2024க்காக தன்னையும் தன் கட்சியும் தக்க வைத்துக் கொள்வதற்காக சமரசமோடு செல்கிறார்கள். அப்போ ஒரு இனமே வந்து அப்ப அந்த தேர்தல் அறிக்கையிலும் இருக்கும், இஸ்லாமிய சிறை கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் இருக்கலாம், இல்ல ஒரு ரெண்டு நபர்களை விடுதலை செய்து அதை மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றலாம். அப்போ இங்க வந்து எங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டு இந்த நபர்களை விடுதலை செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறார்களா? உண்மையாலுமே உளப்பூர்வமாக செய்கிறார்களா? இது அரசியல் செய்யாமல் இந்த ஒரு இனத்தை நம்ம அப்படியே ஒடுக்கிடக்கூடாது, அடைக்கிறக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் செய்கிறது அந்த திமுக அரசாங்கம் அப்படின்னாக்கா அது பெரிய கேள்விக்குறி, இல்லைன்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இதை பெரிய விஷயமாக்கி இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணலாம்ல? இல்லை, பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் மாநிலத்தில் அழகிரி வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் சொன்னது என்ன, நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை செய்தவர்களை விடுதலை செய்தீர்கள் இல்லையா, அதுபோன்று இஸ்லாமிய நீண்டநாள் சிறை கைதிகளை தண்டனை முடிந்தும் உள்ள ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய நபர்களை விடுதலை செய்ய வேண்டும்ன்றது அறிக்கையை முன்னாடியே முதல்வருக்கு நேரடியாக வைத்து விட்டார், கோரிக்கையை வைத்து விட்டார். இப்போது இதை சார்ந்து நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதை சார்ந்து முதல்வர்கிட்ட பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இது ஏன் இப்போ பேசும் பொருளாக மாறிச்சுன்னா, இவர்கள் இது போல் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்யாமல் இருந்திருந்தால் இது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்காது. சார், முதல்வர் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவார், இன்றைக்கெலாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம், நம்ம பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்டோட கருத்து நேராக நீதிமன்றத்துக்கு போகுது. இது வரக்கூடிய காலங்களில் விடுதலை ஆகிறவங்களுக்கும் சிக்கல் அமையும். இது மிகப்பெரிய சிக்கல் அமையுது இல்லை சார். இப்போது யாரையுமே நீங்கள் விடுதலை பண்ணால் பேச்சே இல்லையே, நீங்கள் வந்து எங்களை மட்டும் ஒடுக்கிறதுன்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ இஸ்லாமிய கட்சியை சார்ந்து யாருமே பேச மாட்டீங்கன்னா அப்போ யார் தான் பேசுறது? ஒரு இனத்தை அடமானம் வைப்பதோ காவு கொடுப்பதோ இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. வரலாற்றில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாளைக்கு பிற்போக்கில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய இனப்போராக மாறியது.
வரலாறு வந்து நமக்கு கற்பிக்கிறது அதுதான் கற்பிக்குது. ஒருத்தர் தொடர்ந்து ஒரு சமூகத்தை ஒடுக்கி கொண்டு அடக்கி கொண்டு அவர்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில் அவர்களை கொண்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மாறுகிறது தான் வரலாறு இது வரைக்கும். அப்போ அது போன்ற நிலைமைக்கு இங்கே மாறாமல் இருக்கணும். தமிழக அரசு வந்து அதற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு காப்பாற்றணும். முதல்வர் அவர் நம்மள்ட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறோம், நாங்கள் உங்களை நம்பினோம், உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தோம், ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு செய்வேன் என்று கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியாக பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்டில் மாதிரி நீங்கள் அஃபிடவிட் கொடுத்துருப்பது மிகுந்த வேதனையை வழியை கொடுக்குது. இந்த வலிக்கு வேதனைக்கான மருந்து நீங்கள் எப்படி போட போகிறீங்கன்றது இப்போ ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்தாலும் தோழமை கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இன்றைக்கி ஒப்பந்த முறையில் வந்து ஊழியர்கள் எடுக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. விசிக சைடில் வந்து மற்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து வேங்கை வயலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கு தனியாக போராடுறாங்க. காவல்துறை ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு திருமாவளவெல்லாம் குற்றம் சாட்டுறாரு. இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விஷயத்தில் எல்லா மற்ற தோழமை கட்சிகள் சேர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியான ஒரு போராட்டத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஜமாத்லாம் கூடி நாங்கள் இதுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலே வந்து திமுக அரசு செவிசாய்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்ல அது? நிச்சயமாக இப்போ பிற கட்சிகள் தோழமை கட்சிகள் இது குறித்து பேச ஆரம்பித்து விட்டாலே இதற்கு நிச்சயம் ஒரு விடுவு காலம் பிறந்துடும். இப்போ யாருமே பேசலைன்றதான் இங்கே ஒரு பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. 2024 மனதில் வைத்துக்கொண்டு இப்போவே யாரும் பேசாமல் மௌனம் காக்கிறார்கள்ன்றது வந்து அவங்க அவங்களுடைய சுய நலத்திற்காகவும் சுய ஆதாரத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை ஒரு இஸ்லாமியராக நம்ம இதை பார்த்து கொண்டே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இது நம்ம வந்து இப்போ பொதுவெளியில் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்றது வந்து இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம கையாடுறோம், இதை வந்து நம்ம யாருக்குமே தெரியாது, இப்படி ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிட்டா இதை வந்து நம்ம அப்படியே மூடி மறைச்சலாம் நினச்சாங்க. இன்றைக்கி இந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு. இப்போ இது அடுத்த கட்டமாக எது வரைக்கும் போயிருக்கு, ஜமாத்தருடைய எல்லா மூத்த தலைவர்களிடம் போயிருக்கு. இது அதோடு நிற்காது. இதை வந்து நாங்கள் வந்து உலக நாடுகள் முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுடையும் பெரிய பெரிய முக்கியமான இப்போ அரபு கண்ட்ரிகளாக இருக்கட்டும் எல்லாத்தோடைய முக்கிய நிர்வாகி இருக்காங்க எல்லாத்தோடையும் இது குறித்து கலந்துரையாடல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் வந்து இங்கே தான் இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையினர் இல்லைங்களா. இஸ்லாமியர்கள் நாடுகள்னு இப்போ பல நாடுகள் இருக்குது, கிறித்தவ நாடுகள் பல நாடுகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் அவர்கள் ஆளுமையாக இருக்கிறார்கள். ஸோ அங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் இந்த விஷயம் நம்ம பேசுகிறோம், இது சம்மந்தப்பட்ட அறிக்கைகள் தாக்கல் செய்திருக்கோம். அப்போ உலக நாடு முழுக்க வந்து இப்போ நீங்கள் நபிகள் நாயகம் குறித்து அவதூறு பேசினவுடனே சவுதியிலிருந்து எல்லா நாடுகளும் வன்மையாக கண்டிச்சது, அதுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது, பிஜேபி அரசாங்கத்திற்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுச்சுன்னு தெரியும். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து இது மாறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை வந்து ஏதோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் அப்படியே நம்ம அரசியல் செய்து ஒடுக்கி விட்டால் இதோடு முடிந்து போகும் அப்படின்ற கதை இது கிடையாது. இது வந்து உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களிடம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். இப்போ இஸ்லாமியர்களை வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு இடத்துல தொடர்ந்து ஒடுக்குறாங்க, வன்முறையை கட்டவிழ்க்கிறாங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து மோடி மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்துகிட்டு இருக்கு. அது இஸ்லாமியர்கள் மீது எவ்வளோ பெரிய சிறுபான்மை மீது எவ்வளோ பெரிய அத்துமீறல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்ற விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். அதை சார்ந்து உலக நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தில் வரைக்கும் இது கொண்டு போயிருக்கிறோம். அது வந்து அதோடைய பிரதிபலிப்பு எப்போ வெளியில் வரணுமோ கரெக்டாக வரும், அதற்கான வேலைகளை தான் இப்போ எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற நிலைமைக்கு எங்களை தள்ளாமல் இதை முதல்வர் என்ன சொன்னாரோ அந்த வாக்குறுதியை காப்பாற்றி இஸ்லாமியர்களுக்கான அந்த உரிமையை நிலைநாட்டணும். நிலைநாட்டாமல் போகும் பொழுது இது மிகப்பெரிய திமுகவுக்கும் பின்னடைவாக இருக்கும், தமிழகத்திற்கும் பின்னடைவாக இருக்கும். ஒருவேளை எடப்பாடி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அதாவது பிஜேபி விட்டு நான் விலகிற மாதிரி விலகிட்டேன்னு சொல்லி நடிச்சுட்டு கூட ஓட் பேங்கிங் வாங்கிட்டு மறுபடியும் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பின்னடைவாக இருக்கும் மக்களுக்கு தானே அந்த லாஸ் சொல்லுங்கள். திமுக அரசாங்கத்துக்கு லாஸ், மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சி பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் அடுத்து 10 ஆண்டுகளுக்கு அவரை இங்கிருந்து அப்புறப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான எல்லா கட்டமைப்பும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் சார். இருக்கக்கூடிய அதானியோட மகனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, வெறும் 50,000 மட்டுமே ஆண்டு வருமானமாக இருந்த அந்த நபருக்கு அவர்கள் ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு 1,65,000 மடங்கு 1,65,000 கோடி ஒரே வருடத்தில் ஆண்டில் அவர்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. ஸோ எப்படி இது சாத்தியம் பாருங்களேன். அதானி வந்து இந்தியாவுடைய இரண்டாவது இந்தியாவில் உலகத்துடைய 2வது கோடீஸ்வரனாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெரும் பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சு அவன் கையில் வச்சுருக்கும் பொழுது மீண்டும் வந்து பிஜேபியும்
அதிமுகவும் கைகோர்த்து ஆட்சி அமைத்து விட்டால் 10 ஆண்டு காலம் இனி திமுகவோ காங்கிரஸோ இங்கே வந்து தலையெடுக்கவே முடியாத ஒரு சூழலாகிவிடும். அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மறைமுக அரசியலுக்காக இது போன்ற ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டெல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா மக்களுக்கு அது புரியாது இல்லையா? அந்த அரசியல் புரியாதுன்னு அரசியலோட சூழ்ச்சி புரியாது. எனக்கு நீ என்ன செஞ்ச, நான் உனக்காக நீ கேட்ட ஓட்டு போட்டேன், மக்கள் பாம்பர் மக்கள் என்ன செய்யணும்? லேமேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்கும். எனக்கான அடிப்படை உரிமையை நீங்கள் காப்பாற்றினீங்களா? எனக்கான அடிப்படை உரிமை, எனக்கான விஷயத்தை செஞ்சு கொடுத்தீங்களா? இன்றைக்கி வந்து அது செஞ்சு கொடுக்காமல் நீங்கள் வந்து நான் உனக்கு ஓட்டு போட்டேன், நீ என்னை விடுதலை செய்கிறேன்னு சொன்னேன், எனக்கான அடிப்படை விஷயம்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்யலை. இன்றைக்கி சிலிண்டர் விலையெல்லாம் இவ்வளோ ஏற்றி விட்டீங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நாட்டில் வேலை வெட்டியே இல்லை, அப்போ நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? சிம்பிளாக முடிச்சுட்டு மாற்றி போட்டு போயிடுவான். ஆனால் இதோடைய தாக்கம் எந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள். அடுத்து 10 ஆண்டு காலம் திமுக காங்கிரஸ் இங்கே தலையெடுக்கவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டுறோம். இது சின்ன விஷயமாக பார்க்காமல் அரசாங்கம் இதற்கு செவி சாய்க்கணும். அப்போதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை இங்கே கையில் எடுக்க முடியும். எங்கள் இனத்துடைய மக்கள் காப்பாற்றப்படணும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு அளித்தமைக்காக மிக்க நன்றி சார்.